இந்தியாவின் புதிய பிரதமர் இவர்தான். இந்தியாவில் தற்பொழுது பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்தியாவின் பொது தேர்தல் என்று சொன்னால் இலங்கையில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் போன்றுதான் இந்தியாவில் நடக்கும் பொது தேர்தல். இந்த பொது தேர்தலானது ஒரு நாளுக்குள் முடியாது. இந்தியாவை பொறுத்தவரையில் பல நாட்களாக நடைபெறும். இலங்கையில் ஒரு நாளில் முடிந்துவிடும். ஆனால் இந்தியாவில் இந்த தேர்தல் 2024 நான்காம் மாதம் 19 தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தல் 2024 ஆறாம் மாதம் 1 தேதி தான் நிறைவடைந்திருக்கின்றது. விடயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவின் பொது தேர்தல் என்றா என்ன என்று பார்ப்போம். இலங்கையில் நடைபெறும் தேர்தல் போன்றுதான், ஆனால் சற்று வித்தியாசமானது. இந்தியாவில் நடைபெறும் ஆட்சியானது பிரதமர் ஆட்சி, ஆனால் இலங்கையில் நடைபெறும் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி. இரண்டு ஆட்சி முறைக்கும் வித்தியாசம் காணப்படுகின்றது. பிரதமர் ஆட்சி என்பது நேரடியாக பிரதமரை மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள், ஆனால் இலங்கையில் ஜனாதிபதியை நேரடியாக தெரிவு செய்வார்கள். பிரதமரை நேரடியாக மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள், மக்கள் தெரிவு செய்யும் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தானே, அதாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் ஊடாகத்தான் பிரதமர் தெரிவு செய்யப்படுவார். அது இலங்கையிலும் தான், இந்தியாவிலும் தான். பெரும்பான்மையாக எந்த கட்சி அதிக அங்கத்தவர்களை பெறுகின்றதோ, அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுகின்றதோ, அந்த கட்சியிலிருந்து பிரதமர் தெரிவு செய்யப்படுவார். இந்தியாவின் பொது தேர்தலானது நாடாளுமன்ற தேர்தல் எனவும் மக்களவை தேர்தல் எனவும் அழைக்கப்படுகின்றது. மக்களவைக்கு உறுப்பினர்களை வாக்கெடுப்பின் மூலமாக மக்கள் தெரிவு செய்து அனுப்புவார்கள். இந்தியாவின் மக்களவைக்கு 543 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இலங்கையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவது போன்று இந்தியாவின் அந்த உயரிய சபைக்கு 543 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். 543 தேர்தல் தொகுதியிலிருந்து மொத்தமாக 543 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்களாம். ஒரு தேர்தல் தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர் வீதம் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த மக்களவையின் ஆட்சிக்காலம் 5 வருடங்கள். 5 வருடங்களுக்கு பின்பு தேர்தல் நடக்கும். கடந்த 2019 பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அதிலும் போட்டியிட்டார்கள் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி. இதில் நரேந்திர மோடி அமோக வெற்றி பெற்றார். தற்பொழுது மீண்டும் 2024 ஆட்சி முடிந்ததற்கு அமைய மீண்டும் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த போட்டியில் யார் வெற்றி பெறப்போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு முடிவும் வந்திருக்கின்றது. தேர்தல் முடிவு இன்னும் வரவில்லை. தேர்தல் முடிவு தற்பொழுது ஒவ்வொன்றாக இப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. தேர்தல் முடிவுகளையெல்லாம் தாண்டி தற்பொழுது எக்ஸிட் போல் எனும் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவில் கருத்து கணிப்பு எடுப்பார்கள். இந்த கருத்து கணிப்பை முன்னணி ஊடகங்கள் எடுக்கும். முன்னணி பத்திரிகைகள், டிவி சேனல்கள், சோசியல் மீடியாக்கள் இந்த கருத்து கணிப்பை எடுக்கும். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து மிச்ச காலத்துக்கு இடம்பெறுவதால் 2024 நான்காம் மாதம் 19 தேதி ஆரம்பிக்கப்பட்டு 2024 ஆறாம் மாதம் 1 தேதி தான் தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. இதற்கிடையில் கருத்து கணிப்பை எடுப்பார். மக்களிடம் சென்று நீங்கள் யாருக்கு ஆதரவு, நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள், யாருக்கு வாக்களிக்கப் போகின்றீர்கள் என்ற கருத்து கணிப்பை எல்லாம் எடுத்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த கருத்து கணிப்பை வெளியிடுவார்கள். தேர்தல் நடக்கும் போது அந்த கருத்து கணிப்பை வெளியிட முடியாது. இந்தியாவின் சட்டப்படி தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு அந்த கருத்து கணிப்பை வெளியிடலாம். அந்த கருத்து கணிப்பு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. 9 பிரபலமான ஊடகங்கள் கருத்து கணிப்பு செய்திருக்கின்றது. அந்த கருத்து கணிப்புகளில் பெறப்பட்ட முடிவுகளின்படி மீண்டும் இந்தியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார் யார் என்றால் நரேந்திர மோடி என்று கூறப்பட்டிருக்கின்றது. 9 ஊடகங்களிலும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி ராகுல் காந்தி அவர்களது கட்சி குறைந்த உறுப்பினர்களை பெறும் என்றும் நரேந்திர மோடி அவர்களது கட்சி அதிக உறுப்பினர்களை பெற்று மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடிதான் வருவார் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. ஏற்கனவே தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார். மீண்டும் வந்தால் இன்னும் 5 வருடங்கள் ஆட்சியில் இருப்பார். இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கு 272 எம்பிகளின் ஆதரவு தேவையாகும். 272 எம்பிகளின் ஆதரவு கிடைக்கும் பொழுது ஆட்சி அமைக்கலாம். இதுதான் கிடைக்கப்பெற்ற தகவல்களாகும். இது உங்கள் தகவல் அரங்கம். புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அகமது அசியாம்.